impulse behaviors. Okay, first is through addiction to nicotine. A person can develop a psychological uncontrolled dependence on tobacco. So, நாம் என்ன smoke பண்ணிரும்? Stress. Day to day life, நாம் கிறிரும் stress. அது நாம் எப்படி psychological affect ஆகிறோனா, இப்போம் first day நாம் stress ஆகிறும் சும்மா ஒரு try பண்ணிரும் smokingனா, next day மும் நாம் stress ஆகிறும் smoke பண்ணிரும் ஒரு thought தான் நாம் mindல இருக்கும். ஏனா, அந்த nicotine வந்து, நாம் brain ஒரு activityல வந்து, ஒரு impulse கொண்டு example என்ன சொல்றதுனா டைனமிக் சாக்லேட் இப்போ நம்ம நம்ம டங்க்ல ஒரு ஒரு கிளிப்ஸ்ல ஒரு ஒரு டேஸ்ட் இருக்கு ஸோ நம்ம டைனமிக் சாப்பிடும்போது நம்மளோட ஸ்வீட்னஸ்ல தான் நம்ம அந்த ஸ்வீட்ஸ் இருக்கிறனால எப்பவுமே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ இல்லை ரிலாக்ஸ் ஆகிறதுக்காக சாக்லேட் சாப்பிடும் அந்த மாதிரி தான் ஸ்மோக்கிங்கும் அது ஒரு அடிக்டிவ் தான் அது ஒரு ஹேபிட்ஸாக மாறிடும் ஸோ ஸ்டாப் ஸ்மோக்கிங் குட் காஸ் எமோஷனல் ஆர் பிசிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஓகே நெக்ஸ்ட் இஸ் ஸ்மோக்கிங் இன் பிரெக்னன்சி ஆர் ஆஃப்டர் பர்த் ஆஃப் baby smoking while pregnant causes increased risk of low birth weight baby oda weight low aagalam illa inhibited child development ipo 2.5 years la or kolanda pesuraanga na adu 4 years 5 years la da avanga pesave thodanguvaanga baby so nariya child development vandu delay aaga chances irukku and then smoking while parents following the birth is linked to started infant death syndrome and high rates of infant respiratory ஒரு வீட்டில் ஒரு பேரண்ட் ஹஸ்பண்ட் வந்து ஸ்மோக் பண்ணுறானா அது அவங்களோட ஒய்ஃபையும் அவங்களோட பேபியும் தான் மேஜராக காஸ் கொண்டு வரும் அவங்களுக்கு ப்ரீத்திங் ப்ராப்ளமில் எதனா ப்ராப்ளம் வரலாம் இல்லை ஹார்ட் அட்டாக் வரலாம் இல்லை இன்ஃபேண்ட் டெத் சிண்ட்ரோம்னு சொல்கிறாங்க இது எப்படின்னா குழந்தைங்களுக்கு மட்டும்தான் வரும் அதுவும் புதுசாக பார்ன் ஆகிற பேபிஸ்க்கு இன்ஃபேண்ட் டெத் சிண்ட்ரோம் ஏன்னா பர்த்துக்கு அப்புறம் ஒரு ஒன் டு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ்க்கு அப்புறம் தான் அவங்களோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அவங்களோட ஆர்கன்ஸ் ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்து அப்போ தான் வந்து ஒரு ஒரு ஸ்டேஜில் ஒன்று டெவலப் ஆகும் ஸோ குழந்தை ஒரு குழந்தை இருக்குன்னா நம்ம நிறைய விஷயம் அவாய்ட் பண்ணுவோம் ஸோ ஸ்மோக்கிங்கும் அவாய்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க இதனால இன்ஃபேண்ட் டெத் சிண்ட்ரோம் ஒரு அது ஒரு டிசீஸும் இல்லை ஒரு டெத் ஒரு சிண்ட்ரோம்க்கான ஒரு டெத் இருக்குன்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் இஸ் செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக் செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக் இஸ் அ மிக்சர் ஆஃப் சைட் ஸ்ட்ரீம் ஸ்மோக் இட்ஸ் பர்னிங் டிப் ஆஃப் அ சிகரெட் அந்த சிகரெட்ல இருக்கிற அந்த டிப்பு தான் வந்து செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக்னு சொல்றாங்க இட்ஸ் மெயின் ஸ்ட்ரீம் ஆஃப் ஸ்மோக் எக்ஸாம்பிள் பை அ ஸ்மோக்கர் ஸோ ஒருத்தர் ஒரு நம்மளோட நம்ம எனக்கு இப்போ நெக்ஸ்ட் டூ ஒரு பர்சன் இருக்காரு அவர் ஸ்மோக் பண்றான்னா அந்த டிப்ல இருக்கிற நிக்கோட்டைன் வந்தால் 100% நிக்கோட்டைன் சொல்றாங்க மேலே போக போக அது லோ தான் ஃபர்ஸ்ட் இருக்கிற அந்த டிப் அப்போதான் அந்த பேர்ன் ஆகும் ஸோ அதை நம்ம சுவாச்சுனாலே நம்மளுக்கு கேன்சர் இல்லை சிஓபிடி அந்த மாதிரி டிசீசஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு தர் இஸ் எவிடன்ஸ் தட் செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக் ஹேஸ் நெகட்டிவ் ஹெல்த் எஃபெக்ட் பர்டிகுலர்லி சிஓபிடி அண்ட் இன்க்ரீஸ் ரிஸ்க் ஆஃப் லங் கேன்சர் அண்ட் நெக்ஸ்ட் இஸ் தேர்ட் ஹேண்ட் ஸ்மோக் தேர்ட் ஹேண்ட் ஸ்மோக் இஸ் தேர் ஹேஸ் மெனி ரீசன்ட் ஸ்டடிஸ் தட் பேபிஸ் ஹூஸ் பேரண்ட் ஸ்மோக் ஆர் எக்ஸ்போஸ் டு தேர்ட் ஹேண்ட் ஸ்மோக் பை டச்சிங் ஃபர்னிச்சர் அண்ட் அதர் ஆப்ஜெக்ட்ஸ் இன் த ஹோம் இப்போ வீட்டில் ஒரு பேரண்ட் ஸ்மோக் பண்ணுறாங்கன்னா அந்த ஏர் கண்டிப்பாக அந்த சரௌண்டிங்லேயே தான் இருக்கும் வெளியில் போகாது 50% உள்ளே தான் இருக்கும் அந்த ஸ்மோக் வந்து ஃபர்னிச்சர் வீட்டில் இருக்கிற ஃபர்னிச்சர்ஸ் இல்லை டிவி டிவி ரிமோட்ஸ் மொபைல் ஃபோன்ஸ் இந்த மாதிரியில் வந்து ஸ்டம் ஆகும் ஸோ அது குழந்தைங்க எடுத்து இப்போ ரிமோட் இருக்குன்னா அந்த ரிமோட்டில் அந்த ஏர் இருந்துச்சுன்னா அதை எடுத்து குழந்தை யூஸ் பண்ணும்போது அந்த ஏர் அந்த குழந்தைக்கு ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போயிடும் ஸோ எதனால கேன்சர் வந்துச்சுன்னு அவங்களுக்காவே தெரியாது நெக்ஸ்ட் இஸ் வாட் ஆர் த இன்டர்வென்ஷன்ஸ் த்ரூ ஸ்மோக்ஸ் ரெடியூசிங் எக்ஸ்போஷர் டு செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக்கர் வி நோ தட் செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக் இஸ் அ மெயின் ஸ்ட்ரீம் ஸ்ட்ரோக் பை அ ஸ்மோக்கர் ஸோ அதை நம்ம ரெடியூஸ் பண்ணணும் ரெடியூஸ் பண்ணோம்னா எப்படி ஸ்மோக் பண்ணுறவங்க பக்கத்தில் நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் இஸ் ஸ்மோக்கிங் சிசேஷன் ஸோ இன்னே நம்ம ஸ்மோக்கிங் சிசேஷனை வந்து அவாய்ட் பண்ணிக்கணும் தேர்ட் இஸ் மீடியா அண்ட் எஜுகேஷன் கம்பேனன்ஸ் நம்ம மீடியாலையும் நிறைய ஆட்ஸாலேயும் நமக்கு தெரியும் ஒரு படத்துக்கு போனாலே ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் சொன்னால் ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர் ஸ்மோக்கிங் கில்ஸ் அவர் ஹெல்த் அப்படின்னா சொல்லுவோம் இதெல்லாம் பார்த்தும் ஸ்மோக் பண்ணலாம் ஸோ அதெல்லாம் ஒரு ப்ரிவென்ட் இன்டர்வென்ஷன் தான் நீங்கள் இதெல்லாம் ஸ்மோக் பண்ணக்கூடாது இது மெயின் காஸ் உங்கள் ஹெல்த்தை பாதிக்கும் சைட் எஃபெக்ட்ஸ் வரும்ன்றது தான் நெக்ஸ்ட் இஸ் ரெடியூசிங் அவைலபிலிட்டி ஆஃப் டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் டொபாக்கோ ப்ராடக்ட்ஸை நம்ம கம்மி பண்ணணும் நம்மளோட கண்ட்ரியில் வந்து 70-80% டொபாக்கோ யூஸ் இருக்குது ஸோ அதெல்லாம் அந்த
பண்ணுவாங்க. அண்ட் தென் பார்மகோதெரபிஸ், பார்மகோதெரபிஸ் வந்து டேக்கிங் மெடிசன்ஸ் இன்க்ளூடிங் நிகோட்டின் ரீப்ளேஸ்மெண்ட் தெரபி பிரிஸ்கிரைப்ட் பை ஸ்டாப்பிங் ஸ்மோக்கிங் அண்ட் ரீசன் ஆஃப் தி ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ் ஆஸ் அன் எய்ட் டு ஹெல்ப் பீப்பிள் குவிட் ஸ்மோக்கிங். ஸோ ப்ரொஃபஷனல் கிளினிக்ஸ் டாக்டர்ஸ் வந்து நமக்கு டேப்லெட்ஸ் இந்த மெடிசன் பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ குவிட் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல வே இருக்கு. அண்ட் தென் செல்ஃப் ஹெல்ப் மெட்டீரியல்ஸ், செல்ஃப் ஹெல்ப் மெட்டீரியல்ஸ் இஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் த இட்ஸ் கம்மிங் அண்டர் த பர்சன் செல்ஃப் ஹெல்ப் எப்படின்னா, இப்போ ஐ ஆம் அ ஸ்மோக்கர் மீன்ஸ் பட் ஐ ஹாவ் அ தாட் ஐ வாண்ட் டு குவிட் திட் இட்ஸ் நாட் குட் ஃபார் மை ஹெல்த். நெக்ஸ்ட் டே ஐ வாண்ட் டு டேக் சம் சம்திங் டு டூ அப்படி. என்ன எக்ஸாம்பிள் என்ன பண்ணுவான்னா, இப்போ நான் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன், நான் டே டு டே லைஃப்பில் எனக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குன்னா நான் ஸ்மோக் பண்ணேன்னா ஐ வாண்ட்